ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நேத்து நான் கேட்ட கேள்விக்கான பதில் நம்ம குட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான பேரண்டிங் டிப்புக்குள்ளேயும் கதைக்குள்ளேயும் போகலாம். ஓகே, நேத்து நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க அட்மயர் பண்ணி பாக்குற ஒரு விஷயம் இல்ல ஒரு மனுஷன் ஒரு ஆளு யாரு, ஏன் அவங்கள நீங்க அட்மயர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்காக நம்ம குட்டீஸ் பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது திங்ஸும் சொல்லியிருக்காங்க, ஆளும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க. Answer is my daddy told me தங்கு பிள்ளை முகு பிள்ளை. That is so super. That is my word. நான் வந்து எதை ரொம்ப அட்மயர் பண்றேன்னா ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹாய் ஜான் அங்கிள், என் லைஃப்பில் வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப அட்மயர் பண்ண பர்சன் யாருன்னா அது நீங்கள் தான். ஏன்னா எனக்கு ட்ரமேட்டிக்ஸ் இருந்தது வந்து அவ்வளவா தெரியாது. எனக்கு ஜஸ்ட் ஆக்டிங் தெரியும், பட் மைம் ஆக்டிங் எல்லாம் நான் கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன். பட் வென் ஐ ஜாயின்ட் யுவர் ட்ரமேட்டிக் கிளாஸஸ் ஐ ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஐ இன்ஸ்பயர்ட் தட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் அ லாட். சூப்பர்ல. உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம், பிடிச்ச ஆளு, ஏன் பிடிச்சிருக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்குறதுல என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, அடுத்தது நம்மளும் நமக்கு பிடிச்சவங்கள மாதிரியே நம்ம இருப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி நம்மளும் அது மாதிரி இருந்தா நமக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு பிடிச்ச ஆளை நீங்க தெரிஞ்செடுத்து அவங்கள ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வெளியே சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. செந்தமிழக்கா சொன்னாங்கல்ல, நான் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி நீங்க யாரையாவது பார்த்து நீங்க பண்றதுல இதெல்லாம் நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பத்தி தான் நான் ரெண்டு நாளா உங்க பேரண்டிங் டிப்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். காம்ப்ளிமெண்டிங் சில்ட்ரன் இன் ஃபிரண்ட் ஆஃப் தெம், அவங்க பண்ற நல்ல விஷயங்களை நீங்க அவங்க முன்னாடி சொல்லணும். ஓகே, நீங்க நான் அடுத்தது பேரண்டிங் டிப்புக்குள்ள போக போறேன். நீங்க குயிக்கா போய் படுத்துட்டு ஃபேன் எல்லாம் போட்டுட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க. நான் பேரண்டிங் டிப் சொல்லிட்டு ஐ வில் கம் டு யூ. ஓகே பேரண்ட்ஸ், இன்னைக்கான பேரண்டிங் டிப் என்னன்னா, கேட்ச் திம் டூயிங் குட் திங்ஸ். அதாவது நேற்று வந்து ஜென்ரலாக ஐ ஸ்போக் டு யூ அபவுட் காம்ப்ளிமெண்டிங் திங்ஸ், பட் டுடே கேட்ச் தெம் டூயிங் குட் திங்ஸ். அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணினாங்க, இத்தனை நாளாக பண்ண முடியாத ஒரு விஷயம், அவங்க இத்தனை நாளாக போடாமல் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை இன்னைக்கு எடுத்து போட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவங்களுக்கு தேவையான பாராட்டுகளை நீங்கள் கொடுக்கணும். அதாவது நீ இது பண்ணதை நான் பார்த்தேன் மாட்டினியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாராட்டு கொடுக்கணும். தட் மென்டாலிட்டி ஷுட் கம் இன் டு யூ. என் குட்டி பாப்பா கூட அவள் வந்து இன்னைக்காவது ரொம்ப நாளாக பண்ண முடியாமல் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணிட்டா அப்படின்னா, உடனே நாங்கள் ரெண்டு பேரும் ஹை ஃபை பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா, நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்க வளர்ந்துருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நீங்க வந்து அதே மாதிரி உங்க குட்டி தம்பிங்க குட்டி பார்ப்பாங்க. இப்போ சில பேர் வந்து நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படியே உம்முன்னு இருப்பேன் அப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி யாருக்கிட்டையாவது பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு இமீடியட்லி ஃபைண்ட் தட் அவுட், கேட்ச் தம் அண்ட் சே இன்னைக்கு நான் நோட் பண்ணேன், இன்னைக்கு நம்ம போன இடத்துல நீ ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட பத்தியா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ யூ ஹாவ் டு கேட்ச் தெம் டூயிங் குட் திங்ஸ் அண்ட் கிவ் தெம் த காம்ப்ளிமெண்ட் ரைட் தென் அண்ட் தேர். நம்ம ஏன்னா நிறைய டைம் வந்து தப்பு பண்ணும்போது டபக்குன்னு பிடிச்சி அவங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நல்லது பண்ணும்போது டபக்குன்னு பிடிச்சி உடனே ஒரு பாராட்டு கொடுத்து அனுப்பிச்சிடணும் இல்லை. ஸோ தட் பிகம்ஸ் ஒன் பூஸ்டர் ஃபார் தெம். லைக் இந்த மாதிரி நிறைய இப்போ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன மாதிரியான ஆளாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களை பற்றி கொடுத்த காம்ப்ளிமெண்ட், உங்கள் காதில் விழுந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், அதெல்லாம் உங்களை வந்து நீங்கள் இப்போ என்னவா இருக்கீங்களோ அதை உருவாக்கியிருக்கோம். லைக் த காம்ப்ளிமெண்ட் தட் ஐ ரிசீவ் ஃப்ரம் செந்தமிழ். அப்போது இது மாதிரி யாரோ எனக்கு சொல்லும்போது தான் எனக்கு, ஏ நானும் நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ணுறேன், ஏ நல்லா பண்ணுறேன், எனக்கு இதுதான் நல்லா வருது போல, அந்த அப்படிங்கிற தாட் எனக்கு என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். தென் ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அட் இட் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ ரைட் நவ், கேட்ச் தெம் டூயிங் குட் திங்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் தெம் ரைட் தென் அண்ட் தேர். சூப்பர். ஓகே, இன்னைக்கான பேரண்டிங் டிப் முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரி என்ன? இன்றைக்கி ஸ்டோரி ஒரு தமிழ் ஃபோக் டேல். இந்த தமிழ் ஃபோக் டேல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ரெண்டு விஷயங்களையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோனை வந்து பார்க்க வேண்டியதில்லை,
கீப் இட் நியர் யூ அண்ட் லிசன் டு த ஃபோன். ஏன்னா நானே உங்கள் ஃபேஸ்க்கு தெரிய மாட்டேன், ஒரு அனிமேஷன் மேலே போட்டுருவோம். அதனால் நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உங்கள் கண்ணு முழிச்சே இருக்கும், ஏன்னா ஃபோன்லேருந்து வர லைட் அந்த மாதிரி. அதனால் ஃபோனை பார்க்கக்கூடாது, ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு கண்ணு மூடிட்டு அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெட் டைம் ஸ்டோரிக்கான அர்த்தம், நீங்கள் அந்த கதையை கேட்டுக்கிட்டே தூங்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கதையை ரெண்டு தடவை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் தடவையாவது நீங்கள் முழிச்சு உட்காந்து கதையை கேட்டிங்க அப்படின்னாலும், செகண்ட் டைம் நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணை மூடி அப்படியே தூங்கிடணும். சரியா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணலாம், கதைக்குள்ளே போகலாம். ஆப்ரா கடாப்ரா. ஓகே சூப்பர், இன்னைக்கான கதை வந்து ஒரு பிச்சைக்கார அண்ணன் பிச்சைக்கார அக்காவோட கதை. ஓகே, ஸோ பிச்சை எடுத்துக்கிட்டு ஊர் ஊர் ஊராக பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒரு அண்ணனோடையும் அக்காவோடையும் கதை. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லவ்லியான கப்புள், இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்க, இவங்க வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டே இருந்தாங்க. சரியா? இந்த பிச்சைக்கார அண்ணன் டெய்லி இந்த சைடு தெருவில் பிச்சை எடுக்க போவார், பிச்சைக்கார அக்கா எப்போ இந்த சைடு தெருவில் பிச்சை எடுக்க போவாங்க, இந்த மாதிரி அவங்க எப்போ பிச்சைலாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு தேறி இருக்கும், அதை வச்சு நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல திருவிழாங்கிறதுனால அந்த ஊர்லேயே பெரியாள் என்ன பண்ணாரு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு அந்த ஏழைகள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு. அந்த காலத்துலலாம் இந்த தோசை இட்லி எல்லாமே ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல மட்டும்தான் போடுவாங்க, ரெகுலரா எப்பவும் போட மாட்டாங்க. சரியா? அதனால அன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த பணக்கார அண்ணன் வந்து தோசை வச்சிருந்தார். ஸோ எல்லாருக்கும் சுட சுட தோசை யம்மியாக கிடச்சிச்சு. அந்த தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாவ், தோசை இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடச்சே கிடச்சிருந்தாலும் இந்த பழைய தோசை, அழுகி போன தோசை அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும் இல்லை. ஏன்னா பிச்சைக்காரங்களுக்கு யாருமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, மிச்சம் வந்த சாப்பாடு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசை கிடச்சிருக்குமானே தெரியல, ஏன்னா அந்த காலத்தில் தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டாக இருந்துச்சு. அப்போது இதில் இவங்க தோசை சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு ஏன் நம்மளும் இந்த மாதிரி தோசை செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால ரெண்டு பேரும் சரி, இதுக்காக நம்ம பைசா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க எடுத்துகிட்டு வர பிச்சையில் கொஞ்சம் கொஞ்சம் காசாக சேர்த்து வச்சாங்க. அரிசி வாங்கிறதுக்கு கொஞ்சம் காசு, உளுந்து வாங்க கொஞ்சம் காசு, அதை ஆட்டுறதுக்கு மில்லில் கொடுத்து ஆட்டுறதுக்கு ஒரு காசு. நம்ம வீட்டில் கிரைண்டர் வச்சுருக்கோம்ல, அந்த காலத்தில் வந்து ஊருக்கே ஒரு மில்லு இருக்கும், அந்த மில்லில் தான் போய் ஆட்டணும். அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் பக்கத்து வீட்டிலேருந்து அப்படியே கடன் வாங்கிக்கிட்டாங்க. தோசைக்கல் யார்கிட்ட இருந்தோ நீ ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கே அவங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரியா? அன்னைக்கு தான் அந்த தோசை சுடுற டே வந்துச்சு. ஓகே, தோசை சுடுற டேயில் என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம பிச்சைக்கார அண்ணன் வந்து அன்னைக்கு பிச்சை எடுக்க போயிட்டாரு. இந்த பிச்சைக்காரக்கா போகவே இல்லை, அவங்க போகாமல் வீட்டில் உட்காந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளானிங்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட், அதாவது நம்ம வீட்டில் இன்றைக்கி கேக் செய்கிறாங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த அக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்பெல்லாம், அவனே அவங்க வீட்டில் அடுப்பே பற்ற வச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கங்கே யார் யாரோ கொடுக்குற சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அடுப்பு ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த கல் வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க ஃபஸ்ட்லேருந்து பண்ணாங்க. அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அன்றைக்கி சாயங்காலம் உட்காந்து தோசை சுட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா அரிசி மாவுலாம் கிடச்சிச்சு, அஞ்சு தோசை சுடுற அளவுக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ இவங்க வந்து ஒன்று சுட்டாங்க, ரெண்டு சுட்டாங்க, மூணு சுட்டாங்க, நாலு சுட்டாங்க. கரெக்டாக அந்த பிச்சைக்காரனை உள்ளே வரும்போது அஞ்சாவது தோசையை சுட்டு அப்படி முடித்தாங்க. ஓகே, முடித்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், ஏய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ரெண்டு பேரும் ரெண்டு பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த உனக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசை, உனக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசை, ஐயோ இன்னும் ஒரே ஒரு தோசை தானே மிச்சம் இருக்குது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. இதை பிச்சை எடுத்துக்கலான்னு யோசிச்சாங்களா? ஆனால் ரெண்டு பேரும் யோசிக்கல, ரெண்டு பேருமே இந்த தோசை எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்போது யாருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சப்ப என்ன என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு தோசை போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, என்ன போட்டி அப்படின்னா, இந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு படுத்துக்கணும், படுத்ததுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தோசை போகாது, யார் கண்ணை திறக்காமல் மூடி வச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தோசை போகும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது தவிர அவங்க வேறு ஏதாவது சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டி வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அவங்க வந்து இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஆயிடுச்சுல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தோசையை நடுவில் வச்சுட்டு இந்த சைடு வர அம்மா அந்த சைடு அம்மா இவர் ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டு பேரும் படுத்துட்டு, நான் கண்ணை திறக்க மாட்டேன் இந்த அம்மா படுத்துருந்துச்சு, நான் கண்ணை திறக்க மாட்டேன் அவர் படுத்திருந்தாரு, ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. இருந்த தோசை எல்லாம் கெட்டு போச்சு. காலையில் ஆச்சு, காலையிலையாவது தூங்கி எந்திரிச்சாங்களா? எந்திரிக்கல, கண்ணை மூடிட்டே உட்காந்துருந்தாங்க. எனக்கு தான் அந்த தோசை கிடைக்கணுங்கிறதுனால
அப்புறம் மத்தியானம் ஆச்சு, வெளியே வரவே இல்லை. நைட் ஆச்சு, வெளியே வரவே இல்லை. என்னடா இன்னைக்கு ஃபுல்லா கதவு திறக்கல, என்ன இவங்களை எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இது என்னாச்சுன்னு தெரியல, உள்ளவே இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து தாப்பா வேற உள்ள போட்டிருந்தாங்கல்ல, அப்ப என்ன ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தாங்க மக்கள். அடுத்த நாள் காலையிலயாவது வெளியே வருவாங்கன்னு பார்த்தாங்க, அடுத்த நாள் காலையிலயும் வெளியே வரல. ஆஹா, என்னமோ ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் இப்படியே படுத்திருந்தாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு அச்சோயோ, ரெண்டு நாளாக வெளியே வரல, நடுவில் தோசை வேற இருக்குது, தோசையை வச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் என்னமோ ஆயிருக்கு, தோசையில் ஃபுட் பாய்சனாக என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐயோ இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்களை நம்ம சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி பாடையெல்லாம் கட்டி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு டும் கிட்ட கட்டி டும் கிட்ட கட்டி அடிச்சு கூட்டிட்டு சுடுகாடு வரைக்கும் போயிட்டாங்க. சுடுகாடு வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து இந்த பண்ணையாரும் அந்த ஊர் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, என்ன பண்ணலாம், புதைக்கலாமா எரிக்கலாமா அப்படின்னு பேசினப்ப எரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பிச்சைக்கார டபக்கடு கண்ணை முழிச்சு, ஐயா ஐயா புதைச்சிடாதீங்க எரிச்சிடாதீங்க, நான் வந்து ரெண்டு தோசையோடையும் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னா, என்னது ரெண்டு தோசை, என்னடா டபக்கடு எதிரிச்சான் அப்படின்னு சொன்னேன், ஏய் நான் தான் ஜெயிச்சேன், எனக்கு மூணு தோசை அப்படின்னு அந்தமா எந்திரிச்சிச்சு. உடனே ஊர் மக்கள்லாம் பயந்துட்டாங்க, என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க, என்னடா விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அறக்க பறக்க ஓடிட்டாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் அவங்ககிட்ட தைரியமா போய் கேட்டார், என்னதான் யார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தோம், நீங்கள் இவ்வளோ பண்ணும்போது நாங்கள் கண்ணை மூடிட்டே இருந்ததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆட பாவிகளா, ஒரே ஒரு தோசைக்காக ஊரையே கூட்டி ஊரெல்லாம் சேடாக ஃபீல் பண்ண வச்சு, எங்களெல்லாம் டொம் கொட்ட வச்சு, இங்கே வரைக்கும் தூக்கிட்டு வர வச்சிட்டீங்களா, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் ஊர் மக்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே பாரு தோசைக்கு செத்தவங்க, இந்த மாதிரி தோசைக்கு செத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு நையாண்டி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். சூப்பர் கதை இல்லை? ஸோ தோசை அழகாக அவங்க ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதுக்கு பதில் இப்படி போட்டி போடுறேன்னு சொல்லி அவங்களும் தோசை சாப்பிடாம மூணு நாள் ஆகி தோசை கெட்டு போய் நாறி அதை போய் அப்படி அதையும் போய் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு கதையில் தெரியல. இல்லை சூப்பர், இதுதான் தோசைக்கு செத்த கதை. ஓகே சூப்பர், இன்னைக்கான கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட வீக்கெண்ட் பிளான் என்ன? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு தெரியும். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கீங்க, இல்லை சாட்டர்டே என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களோட வீக்கெண்ட் பிளானை எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ வீடியோவாவோ இல்லை மெசேஜாவோ எனக்கு 9943474347 நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தட் வில் கம் ஆன் டுமாரோ ஸ்டோரி. ஓகே, அப்புறம் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸ்பாட்டிஃபைல போடுறது நான் போட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் ஒரு 4 எபிசோடு வரைக்கும் தான் போட்டிருக்கேன். மொத்தம் 89 எபிசோடு நான் போடணும், போட்டுட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, நான் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போட்டுகிட்டே வரேன் ஒன்று. ஓகே சூப்பர், இது வரைக்கும் கண்ணை திறந்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கோங்க, நான் அப்படியே உங்களுக்கு கதையை சொல்ல போகிறேன், நீங்கள் கதையை கேட்டு அப்படியே தூங்கிடலாம். சரியா, ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்கார அண்ணாவும் ஒரு பிச்சைக்கார அக்காவும் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே அங்கங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு பழையதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒரு நாள் திருவிழா வந்தப்போ அந்த ஊரில் ஒரு பணக்கார ஐயா அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஏழைகளையும் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அப்படி ஸ்பெஷல் சாப்பாடாக அன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தோசை கொடுத்துருந்தாங்களாம். அந்த காலத்தில் தோசைலாம் நிஜமாலுமே ஸ்பெஷல். அப்போது வந்து தோசை கொடுத்துருந்தாங்களாம். இந்த தோசையை பார்த்தோன்னே இந்த தோசை நம்ம வீட்டில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்களாம். அன்றைக்கி ஸ்பெஷல் அக்கேஷனாக அன்றைக்கி உட்காந்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா உட்காந்து சுட்டாங்களாம். அந்த அண்ணன் வெளியே போய் பிச்சைலாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி சாயங்காலம் வரும்போது இந்த அக்கா 5 தோசை சுட்டாங்களாம். அந்த அக்காவுக்கு அவ்வளோதான் தோசை சுடுறதுக்கான மாவு தான் இருந்துச்சு. சரியா, ஸோ இந்த 5 தோசையில் ரெண்டு பேரும் ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க. இந்த 5வது தோசை யாரா எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்னும் சாப்பிடல, ரெண்டு பேரும் எடுத்து பிளேட்டில் தான் வச்சுருக்காங்க. சரியா, அப்போது இந்த 5வது தோசையை யார் சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். அந்த போட்டி படி அவங்க என்ன பண்ணாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் இப்படி கண்ணை மூடிக்குவோம், யார் கண்ணு திறக்கிறாங்களோ அவங்களுக்கு 5வது தோசை, இல்லை யார் கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்களுக்கு 5வது தோசை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம். அதுக்காக கண்ணை மூடினவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் முழிச்சுட்டு ஐயோ கண்ணை திறந்தால் அது தோசை போயிருமே அப்படின்னு சொல்லி திருப்பி கண்ணை மூடி ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க.
அப்போ தோசை ஆல்ரெடி கெட்டு போய் நாரி போயிருக்கும்ல, அது கூட தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டே இருந்தாங்க, இல்லை கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் வெளியில் இருக்கிற ஊர் மக்கள், என்னடா இவங்க உள்ளே இருக்கவங்க வெளியே வரலையேன்னு சொல்லி ஒரு நாள் பார்த்தாங்க, ரெண்டு நாள் பார்த்தாங்க, ரெண்டு நாளாக வெளியே வரல என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டோரை உடச்சி உள்ளே போனாங்க. இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவங்க செத்து போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு டொம் கொட்டிக்கிட்டே சுடுகாடு வரைக்கும் போனாங்க. அது வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் கண்ணு திறக்கவே இல்லை அந்த ஒரு தோசைக்காக. ஐயோ தோசை சுட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் இல்லை தோசை கெட்டே போயிருக்கும். அப்போ கூட இவங்க வீம்புக்குள்ள இப்படி உட்காந்துருந்தாங்கல்ல. அப்போது அங்கே போயிட்டு கடைசியில் புதைக்கலாமா எரிக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் அவன் டவுக்கு எடுத்து சொன்னால், ஐயா புதைச்சிடாதீங்க எரிச்சிடாதீங்க, நான் இந்த தோசைக்காக தான் இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன், அந்த தோசையை அவளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவள் உடனே ஏழு எந்திரிச்சு எனக்கு தான் மூணு தோசை அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்னடா இது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரெண்டு பேரையும் ஊர் மக்கள்லாம் துரத்தி விட்டுட்டாங்க. அவங்களும் பயந்து ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வரைக்கும் போயிட்டு அவங்க இதெல்லாம் நடந்த உடனே துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை எங்கே பார்த்தாலும் எங்கே பாடுறா தோசைக்கு செத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நையாண்டி பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஓகே சூப்பர், தூங்க போகலாமா, நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஜாலியாக விளையாடலாம். எல்லோரும் இப்போ கண்ணு மூடி நல்லா தூங்குங்க, காலையிலே நல்லா நிறைய நேரம் தூங்கி எந்திரிச்சு ஜாலியாக விளையாடலாம், சரியா? ஓகே எல்லோரும் தூங்குங்க, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர்.